ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்கள் மைதீன். இன்னைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான கண்டென்ட் சொல்லி தமிழ் பார்த்துட்டு உள்ள வந்துருப்பீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேக்ஸ் சண்டோட வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக மாடிஃபை பண்ணி வச்சிருக்காரு. இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அந்த பைக்கான மொத்தமாக டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுபடி இந்த பைக் வீடியோ நமக்காக கொடுத்த பிரவீன் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொன்னார். இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்பிளேல கொடுத்துறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஸ்ட்ரோக் பைக்குக்கு மட்டும் நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டூ ஸ்ட்ரோக் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போறாரு. வேலூர்ல தான் ஓப்பன் பண்ண போறாரு. அவருக்கு சப்போர்ட் கொடுங்க. அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துறேன். காண்டாக்ட் நம்பர் முடிஞ்சா கேட்டுட்டு நான் கொடுக்குறேன். அவர்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணி என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கான்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன். அது எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோ கூட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சுசுக்கி மேக்ஸ் 100 2002 மாடலு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க. இது எவ்வளோக்கு வாங்கினாரு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லலை. அது முடிஞ்சால் நான் அவர்கிட்ட கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் மாச்சாக இருக்கிறது என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பெயிண்டிங் தான். பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் தான் பண்ணியிருக்காரு. டாப் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதுக்கு 2500 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட்டு பார்க்குறதுக்கு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RX 100 சீட்டு மாதிரியே இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் சீட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவழித்து அந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காரு. நண்பா, இந்த வண்டியில் லைட்டிங் செட்டப்புக்கு மட்டும் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காரு. முன்னாடி இருக்கிற பெரிய ரவுண்டு ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறது 400 ருபீஸ் ஆகிருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட்டு கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட்டு ப்ளூ லைட் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RXZ-ஓட இண்டிகேட்டர்ஸ் 4 இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. அது 500 ருபீஸ்ன்னு தான் சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரோட i3 சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ஆன் பண்ணும்போது ஒரு போலீஸ் சைரன் சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சைரனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் கண்ட்ரோலுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிக் த்ராட்டல், டாமினோ குயிக் த்ராட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிக் ஷிஃப்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1400 ருபீஸ் வாங்கி செலவழித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பெரிய ஹெட்லைட்டை நிறுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா RXZ-ஓட ஹெட்லைட் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயரிங் கிட்டை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிபி ஷைனோட கியர் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RX 100-ஓட கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கேரியரை 900 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீலோட டீட்டெயில்ஸ் அவர் சொல்லலை. டயரோட காஸ்ட் மட்டும் 3000 ருபீஸ் சொல்லியிருக்காரு. அலாய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று டிவிஎஸ் ஸ்டார் சிட்டியே தான் இருக்கணும், இல்லாட்டி நம்ம வண்டி இது மாதிரி இருக்கனால சுசுக்கியோட ஸ்லிங் ஷாட் ஓல்டு மாடலோட அந்த வீலாக தான் இருக்கணும். அந்த ரிம்மு ப்ளஸ் அந்த டயரோட காஸ்ட்டும் டோட்டலாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செலவாகிறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கோட பேக் டேஞ்சர் லைட்டை 300 ருபீஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து RX பைக்கோட மெட்டல் மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மட்கார்டு மட்டுமே 400 ருபீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த நம்பர் பிளேட்டுக்கு டோட்டலாக 550 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவாகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 150-ஓட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RX சைலன்சர் மாதிரி இருக்காரு. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். தெளிவாக அவர் சொல்லலை, அதனால் அவர்கிட்ட கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா RXZ-ஓடது, பேக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா R15-ஓடது, R15 V3 ஆர் V4-ஓடது வந்து நினைக்கிறேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் செலவாயிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைப் ஆரன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதோட ப்ரைஸ் 700 ருபீஸ். RX-ஓட அண்டர்பெல்லி மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நிறையா விதமான மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு நண்பா. அதை எல்லாத்தோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்டேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாடிஃபிகேஷன் பண்ணதிலே ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் மூலமாக அந்த 4 இண்டிகேட்டர்ஸுமே எரிய வைக்கிறது. இப்போ ரீசெண்டாக வர பைக்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் நீங்கள் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துக்குங்க. அந்த செலவெல்லாம் அந்த ஸ்விட்செல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
இதுக்கெல்லாம் தனித்தனி சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஒயரிங் கிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ண முடியுது. இதே மாதிரி மாடிஃபிகேஷன் தொடர்ந்து அவர் பண்ணுறதுக்கு அவருக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போம். 3 இயர்ஸ் ஆஃப்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கடை திறக்க போகிறதா சொல்லியிருக்காரு. 2 ஸ்ட்ரோக்கை மட்டுமே மெயினாக வச்சு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறாராம். நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு போய் தெளிவாக நம்ம கொடுப்போம். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மறுபடியும் டிஸ்பிளேல கொடுக்குறேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் ஐடி லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கு இன்னும் டீட்டெயிலாக என்னென்னமோ தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க நண்பா. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு 110 போகும்னு சொல்கிறாரு. என்னால் அதை நம்பவே முடியல, அதை நான் கேட்குறப்போ நம்பலை. பட் கூடிய சீக்கிரத்தில் இந்த பைக்கை நேராகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் ஸ்பீடுக்காகவே ரிவ்யூ போடலாமா ரிவ்யூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். AX100ஓட 3 வால்வு பின் ரீட் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் போர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் கிளச்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு டாப் ஸ்பீடு பிக்கப்புக்காக. இந்த பைக்கோட பிக்கப் அண்ட் டாப் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நேராகவே போய் ரிவ்யூ பண்ணி ஃபுல் ரிவ்யூ ஓனர்ஷிப் ரிவ்யூவாக பண்ணி அவர்கிட்ட கேட்டுடலாமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாப் ஸ்பீட் டெஸ்ட்டு சீக்கிரத்தில் போட்டுறேன். இந்த பைக் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்குங்க. இப்போ இந்த பைக்கோட பீட்டை கேட்கலாம் வாங்க. நண்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப்லி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரி. இந்த பைக்கை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இருக்காது. நம்ம பிரவீன் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பைக் மட்டுமே பேஸ் பண்ணி மாடிஃபிகேஷன் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாரு. எல்லா மாடிஃபிகேஷனும் அவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு 110 போகுங்கிறாரு. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வீடியோ தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டு உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கூடிய சீக்கிரம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரத்தில் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண மாதிரிறாதீங்க. இதே மாதிரி ஒரு தரமான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் மீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸனோட ஃபுல்லாக ஹை காஸ்ட்ல ரெஸ்டாரேஷன் பண்ண வீடியோ தான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த மேக்ஸனோட மாடிஃபிகேஷனை பார்த்தோடனே வேற லெவலாக இருக்குன்றதுனால இந்த வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த வீடியோ தான் போடுவேன். அந்த பைக்கோட ஃபோட்டோ கூட நான் டிஸ்பிளே போட்டுறேன், பார்த்துக்கங்க. இந்த பைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெஸ்டாரேஷன் பண்ண வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான வந்து அமுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் வந்து போடுற வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணால் மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வருவதை நான் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் நண்பா, பாய்.